இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் பன்னிருவரின் பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்தலமேயு, தோமா, வரி தண்டினவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து. இயேசு இந்த பன்னிருவரையும் அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது, பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழிதவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பேரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாய் ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தியில நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்கள் பன்னிருவரையும் வரவழைக்கின்றார். அவர்களிடத்துல இரண்டு மாபெரும் அதிகாரங்களை ஒப்படைக்கிறார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அந்த பன்னிரு திருத்தூதர்களுக்கும் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை கொடுக்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையில நாம் இப்படி நம்மிடத்துல இருக்கக்கூடிய அதிகாரத்தை நம்மோடு இருக்கக்கூடியவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க தயாராய் இருக்கின்றோமா? குடும்ப தலைவராக, தலைவியாக இருக்கின்றோம், வயது முதிர்ந்தவர்களாக இருக்கின்றோம், ஆனாலும் கூட நமக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் அல்லது மனைவி அல்லது கணவனிடத்துல பகிர்ந்து கொடுக்க நம்மால் இயலவில்லை. நமக்கு மனது வர தகுதியாய் அல்லது எளிமையாய் இல்லாமல் போய்விடுகிறது. எப்பொழுதும் நான் மட்டுமே அதிகாரம் செலுத்த வேண்டும், என்னுடைய அதிகாரத்தை, என்னுடைய பதவியை, என்னுடைய சொத்தை நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், அவர் பணி செய்து கொண்டிருந்த பொழுது அவருடைய சீடர்கள் அற்ப மனிதர்களிடத்துல அவருக்கு உரிய அதிகாரத்தை, குறிப்பாக தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் இருந்த அந்த ஆற்றலை அந்த திருத்தூதர்களிடத்திலே பகிர்ந்து கொடுக்கிறார். எனவே இந்த நாளில நாமும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை நம்மோடு இருப்பவர்களிடத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நான் மட்டுமே அதிகாரம் செலுத்த வேண்டும், எனக்கு மட்டும்தான் எல்லாம் சொந்தம் என்பதல்ல, எல்லா பிள்ளைகளிடத்திலும் தாழ்ச்சியோடு நம்மோடு இருப்பதை பகிர்ந்து இயேசுவை போல வாழ ஆண்டவரிடத்திலே கற்றுக்கொள்வோம். இனிமாக அந்த திருத்தூதர்களை பாருங்கள், சகோதரர்கள் அங்கே இருக்கின்றார்கள், ஒரு குறிப்பிட்ட பெற்றோரின் பிள்ளைகள் அங்கே இருக்கின்றார்கள், வரிதண்ட கூடியவர்கள் இருக்கின்றார்கள், தீவிரவாதியாய் இருந்தவர்கள் இருக்கின்றார்கள், காட்டி கொடுக்கக்கூடிய மனிதன் அங்கே இருக்கின்றான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பன்னிருவரும் 12 குடும்ப பின்னணியிலே வந்தவர்கள், 12 வகையான மனநிலையில் இருந்தவர்கள். இவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே குடும்பமாய் கட்டி எழுப்பினார். இன்று நாமும் இது போன்று நம்முடைய பிள்ளைகளில் ஒரு சில மனநிலையில் இருக்கலாம். அவர்கள் கோபப்படக்கூடியவர்களாய் இருக்கலாம், ஆசைப்படக்கூடியவர்களாய் இருக்கலாம், அமைதியாய் இருப்பவர்களாய் இருக்கலாம், திறமையோடு இருப்பவர்களாக இருக்கலாம், திறமை இல்லாதவர்களாக இருக்கலாம். இப்படி உடல் அளவில் மனதளவில் வேறுபட்டவர்களாக இருக்கலாம். ஒரே பெற்றோருக்கு பிறந்தவர்களாக இருந்தாலும் இப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது மனைவியாக கணவனாக வேறொரு குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர்களாக இருக்கலாம். எல்லாரையும் அரவணைத்து ஒரே குடும்பமாக அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்த இயேசுவை போல குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும்.
குடும்பத்தில் இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த திருத்தூதர்களுக்கு தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் சமமான அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தார். அவர் எந்தவித பாகுபாடும் பார்க்கவில்லை. காட்டி கொடுக்கக்கூடியவர்கள் என்று தெரிந்தாலும் கூட அவர்களுக்கும் அதிகாரத்தை கொடுத்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய இந்த மனநிலை தான் அந்த திருத்தூதர் எனும் குடும்பத்தை மிக அருமையாய் கட்டி எழுப்பியது. இந்த திருத்தூதர்கள் தான் ஆண்டவர் இயேசுவிற்காக உயிரை கொடுத்தார்கள், ரத்தம் சிந்தினார்கள். இயேசு அப்படியாய் இந்த குடும்பத்தை வளர்த்தெடுத்தார். இந்த நீங்களும் நானும் இந்த சமூகத்துல, இந்த குடும்ப வாழ்க்கையில இப்படிப்பட்ட தலைமைத்துவத்தை வளர்த்தெடுக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே வேளையில நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த திருத்தூதர்களுக்கு அறிவுரையாக சொன்னார், பிற இனத்தவரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் என்று சொன்னார். இந்த மூன்று அறிவுரைகளையும் ஏன் ஆண்டவர் இயேசு கொடுக்க வேண்டும் என்றால் இது அவருடைய மனநிலை. என்னுடைய பிள்ளைகள் இதைத்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற நெறிமுறையை கற்றுக் கொடுக்கிறார். அறிவுரை கூறுவது என்பது பாசத்தின் அடிப்படையில, அன்பின் அடிப்படையில. என்னுடைய பிள்ளைகள் வழி தவறி போய்விடக்கூடாது, அவர்கள் ஒருவேளை திசை மாறி போய்விடக்கூடாது என்பதற்காக அறிவுரையை கூறினார். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய இந்த அறிவுரை சரியானது தானா என்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்றுதான் பொருள். இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல இந்த திருத்தூதர்களுக்கு அந்த அதிகாரம் பகிர்ந்து கொடுத்து கொண்டிருந்த அந்த வேளையில அவர் கூறிய அறிவுரை என்பது அவருக்கு ஒருவேளை சரியாகப்பட்டிருக்கலாம். ஆனால் இயேசுடைய பணி வாழ்க்கையில பார்க்கிறோம், பிற்காலத்துல இந்த மத்தேயு நற்செய்தி 8 அதிகாரத்திற்கு பின்பாக புற இனத்து மக்களையும் அவர் அன்பு செய்கிறார், புற இனத்து மக்களையும் உயர்வாக பேசுகிறார், புற இனத்து மக்களுக்காகவும் பணி செய்கிறார். ஆனால் இங்கே சொல்லுகிறார், பிற இனத்தவரின் எப்பகுதிக்கும் நீங்கள் செல்ல வேண்டாம், இத்தொலைந்து போன இஸ்ரேல் மக்களிடத்தில் மட்டுமே செல்லவும். எனவே அறிவுரை என்பது ஒரு சில வேளைகளில தவறாய் கூட போகலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படி மேடும் பள்ளமும் சரியானதும் தவறானதும் நிறைந்து இருப்பதுதான் வாழ்க்கை. இதை புரிந்து கொண்டு அன்போடும் ஒற்றுமையோடும் நாம் வளர வேண்டும், உண்மையான அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் திருத்தூதர்களுக்கு அதிகாரத்தை இலவசமாய் வழங்கிய ஆண்டவரே, உமை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் எங்களை முழுமையாய் உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே உண்மையான தெய்வம், நீரே எங்கள் தலைவர் என்று சொல்லி ஆண்டவரே, இதோ இந்த நாளத்தில் உம்மிடத்தில் சரணடைகிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. எங்கள் முயற்சிகளை ஆண்டவரே உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவதாக. ஆண்டவரே, நாங்கள் ஒற்றுமையிலும் அன்பிலும் என்னாலும் வளரும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதியும், எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை தாழ்ச்சியோடு பகிர்ந்து கொடுக்கும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. குற்றம் குறைகளோடு மனிதர்களை ஏற்றுக்கொள்ளவும் அன்பு செய்யவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. ஆண்டவரே, பிறர் கூறக்கூடிய அறிவுரைகளை உம்முடைய ஞானத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆவின் வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. கண்ணீரோடு விதைத்தவர்கள் மகிழ்ச்சியோடு அக்களிப்போடு அறுவடை செய்தார்கள் என்ற இறைவார்த்தை கேற்ப ஆண்டவரே, அழுது ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அவர்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நோயாளியையும் நீர் சுகப்படுத்தும் ஆண்டவரே. இதோ இந்த நாளில அகில உலகத்தையும் நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னுமாய் வறுமையில்
வேலை வாய்ப்பு இல்லாமல் வேலையை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர்தாமே பசி போக்குவீராக. ஆண்டவரே, அவருடைய பய உணர்வுகளிலிருந்து விடுதலையை தருவீராக. தீய ஆவிகளின் சக்தியிடமிருந்து எங்களை நீர் பாதுகாப்பீராக. நோய் நொடிகளிலிருந்து எங்களை சுகப்படுத்துவீராக. எங்கள் குடும்பங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் அன்பையும் கொடுத்து உம்முடைய அன்பினால் எங்களை வழிநடத்த வேண்டுமாய். எங்கள் ஆண்டவராகியதை உயர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன்.